திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம். நான் உங்கள் விஜயானந்த். எங்கள் வீட்டில் வைக்கப்பட்டிருக்க நவராத்திரி குழுவில் தசாவதார கதைகள் குறித்து பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே மச்ச அவதாரம் முதல் வாமன அவதாரம் வரை ஐந்து அவதாரங்களை பார்த்தோம். இந்த வீடியோலேருந்து பரசுராம அவதாரம் முதல் கல்கி அவதாரம் வரை இருக்கக்கூடிய ஐந்து அவதாரங்கள் குறித்து பார்க்கலாம். வாங்க. ஆறாவது அவதாரம் பரசுராம அவதாரம். ஜமதக்னி முனிவர்னு ஒரு முனிவர் இருக்காரு. அவரோட மனைவி பேர் ரேணுகாதேவி. அவங்க வந்து கருப்புக்கரசி. ஸோ அவங்க மண்ணில் பானை பண்ணாலும் பானை அப்படியே உருவாகும். ஒரு நாள் அவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, கடலில் குளிச்சுட்டு அங்கே இருக்கிற மண்ணில் பானையை செஞ்சு அந்த பானையில் கடல்லேருந்து தண்ணியை கொண்டு வந்தால் சிவனுக்கு எப்பயுமே அபிஷேகம் பண்ணுவாங்க. தினம் இதையே வழக்கமாக வச்சுட்ருப்பாங்க. ஒரு நாள் தான் குளிச்சுட்ருக்கும் போது தேவர்களில் ஒருத்தர் பறந்து போகிறத பார்த்தோன்னே, எப்படி இவங்களால் மட்டும் இவ்வளோ அழகாக இருக்க முடியுதுன்னு சொல்லி அவங்கள பார்த்து வியந்து பார்ப்பாங்க. பார்த்து குளிச்சு முடிச்சுட்டு வெளியில் வந்து பானையை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பானை உடஞ்சிக்கிட்டே இருக்கும். ரொம்ப நேரமாக அவங்களும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க, பானை உடஞ்சிக்கிட்டே இருக்கும், பண்ணவே முடியாது அவங்களால. இவர் முனிவர் போனவில்லை, இன்னும் ஆளையே காணுமே, ரொம்ப நேரம் ஆகிடுத்து, என்ன இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஞான திருஷ்டியில் பார்ப்பார் என்ன தான் பண்ணுறான்ட்டு. அப்போ இது நடந்தது எல்லாம் தெரிஞ்சோன்னே அவங்க என்ன நினச்சிப்பாருன்னா, தான் மனைவியோட கருப்பு போயிடுது, ஸோ அவள் இனிமேல் உயிரோடு இருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி தனக்கு அஞ்சு பசங்க இருப்பாங்க அவருக்கு. அந்த அஞ்சாவது பையன்தான் பரசுராமன். அவர் பேர் ராமன் தான், ஆனால் பரசுன்ற ஒரு ஆயுதத்தில் அவர் ரொம்ப வல்லமை படுத்ததுனால அவர் பேர் பரசுராமன்னு மாறிச்சு. அஞ்சு பசங்களையும் கூப்பிட்டு வச்சு, உங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான், ஸோ உங்கள் அம்மாவோட தலையை வெட்டி கொண்டு வரவங்க தான் அப்பா சொல்கிற பேச்சை கேட்குற புள்ள அப்படின்னு சொல்லி சொல்லவும், முதல் நாலு பசங்களும் நாங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டோம், ஏன்னா பெத்த அம்மாவை எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுவார், கண்ணிலையே பார்த்து அந்த நாலு பேரையும் எரிச்சிடுவார். அஞ்சாவது பையனா பரசுராமன் நான் நீங்கள் சொல்கிறத கேட்குறேன்னு சொல்லிட்டு பரசுவை எடுத்துக்கிட்டு போவார் அம்மா தலையை வெட்டுறதுக்கு. அதுக்குள்ளேயே அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போயிடும். தான் பெத்த பிள்ளையே தன்னையே வெட்ட வரானேன்னு சொல்லிட்டு ஒரு மீனவ குடும்பத்தில் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அவங்க. அங்கே இருக்கிற அந்த லேடி வந்து என்ன சொல்கிறான்னா, நான் உன்னை காப்பாத்துறம்மா, நீ இங்கே உள்ளேயே இரு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவன் பரசுராமன் வந்துட்டு வாசல் நின்னு அம்மா வெளியில் வாங்கன்னு சொன்னவும் அங்கே இருக்கிற மீனவ பெண் ஃபஸ்ட்டு வெளியில் வரான். தான் அம்மா தான் வெளியில் வரான்ட்டு அந்த பரசுவை விட்டு அவங்க கழுத்தை ஃபஸ்ட்டு வெட்டிடுறாரு. அடுத்து அவங்க அம்மா நம்மளை காப்பாற்ற வந்து அவங்க செத்துட்டாங்களே, நம்ம எதுக்கு இங்கே இருக்கணும்ன்ட்டு வெளியில் வராங்க. அவங்க தலையையும் வெட்டிடுறாரு பரசுராமன். எல்லாம் வெட்டி முடித்தோன்னா அவங்க அப்பா கிட்டே போயிட்டு, நீங்கள் சொன்னதை நான் செஞ்சுட்டேன், எனக்கு இப்போ எங்கள் அம்மா திரும்ப மீண்டும் வேணும், அதனால் ஏதாவது பண்ணுங்கள், அதே மாதிரி அவங்க செத்துப்போன ஞாபகம் இருக்கக்கூடாது, என் கையில் தான் செத்துப்போனாங்கன்னு ஞாபகம் இருக்கக்கூடாது, ஸோ அவங்க தூக்கத்துலேருந்து எழுந்திருக்கிற மாதிரி திருப்பி எனக்கு அவங்க எனக்கு வேணும் அப்படின்னோடனே கமண்டலத்தில் தண்ணியோட ஒரு மந்திரத்தை சொல்லி அனுப்புகிறார். போய் தலையை அங்கே உடம்போட வச்சுட்டு போய் தண்ணியை தெளித்து சொல்லிட்டு வா, அவங்க அம்மா தூக்கத்துலேருந்து எந்திரிச்ச மாதிரி எந்திரிச்சு வந்துடுவாங்கன்ட்டு அவரும் எடுத்துன்னு போவார். போனால் அவங்க அம்மா தலையை கொண்டு போய் மீனவ பெண் உடம்புலையும், மீனவ பெண் உடம்ப தலையை எடுத்து அவங்க அம்மா உடம்புலையும் மாற்றி வச்சுருவார். அவர் வச்சுட்டு தண்ணி தெளிச்சோன்னா அவங்க ரெண்டு பேரும் உயிர் தெழுந்துருவாங்க. எழுந்தவுடனே தான் உடம்பு இல்லையே, இது எப்படி உடம்பு மாறுச்சுன்னு சொல்லி ரெண்டு பேரும் தகச்சு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த தலை மட்டும் மாறினதுனால மாரியம்மனா இப்போவும் எல்லா இடத்துலையும் சாமியாக கும்பிட்டுட்ருக்காங்க அவங்களை.